ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு ஐசா ஸ்கிராப்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சுட சுட டேஸ்டியான கிறிஸ்பியான வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கழுவிட்டு தோல் சீச்சுக்கோங்க. ரொம்ப வந்து அழுத்தமாக சீக்க வேணாம், மேலாப்பில் சீவிக்கோங்க. தோல் சீச்சதெல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மெத்தடில் வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நீங்கள் செய்யலாங்க. நான் வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறேன், ஆனியன் செய்யலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும் இதே மாவில். இப்போ ஒரு கப் ஃபுல்லாக வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். கால் கப் வந்து அரிசி மாவு, மூணுக்கு ஒரு பங்கு தாங்க கணக்கு அரிசி மாவு. வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலருக்காக நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கலர் போடணும் நீங்கள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தனால தண்ணியில் கரைச்சிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேங்க. பெருங்காயம் கண்டிப்பாக தேவை. பேக்கிங் பவுடர் போட்டுக்காங்க, பேக்கிங் சோடா. சோடா அப்போ சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இந்தளவு நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா இன்னும் நம்ம அந்த பேக்கிங் சோடா போட்டிருக்கனால நல்லா கலக்கிட்டே இருக்கிறதுக்கு இன்னும் மாவு சாஃப்ட் ஆகும். இப்போ மாவு ரெடி பண்ணிவிட்டு உடனே சுடாமல் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து சுட்டிங்கன்னா நான் மாவு கொஞ்சம் செட் ஆகிடும், நல்லாயிருக்கும் நமக்கு செய்கிறதுக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதில் ஊற்றி கலந்து விடுறேங்க. இப்படி செய்யும்போது நம்ம பஜ்ஜி வந்து எண்ணெய் இழுக்காமல் கிடைக்கும். இதே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஒவ்வொரு வாழைக்காவையும் போட்டு எடுத்துடலாம். முக்கிறப்பையும் ரொம்ப மாவில் போட்டு டிப் பண்ணாமல் லைட்டாக பெரட்டி எடுங்க. நம்ம பஜ்ஜி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க, அப்புறமேல் கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா உள்ளே வேக விடுங்க. அப்புறம் கலர் வந்தாலுமே நம்ம கொஞ்சம் பெரட்டி போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு கிடைக்கும். பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி வந்து சாப்பிட தயாராகிடுச்சு. சூடான டீ கார சட்னியோட சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க பிச்சு பார்க்கலாம். பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. மாவெல்லாம் உள்ளே அடைச்ச மாதிரி இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.